வணக்கம். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணியை எதிர்த்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ரொம்ப ரொம்பவே ஒரு முக்கியமான ஆட்டத்தை விளையாட போறாங்க. சோ முன்னதா நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாண்ட நம்ம இந்திய அணியின் ஸ்குவாட்ல பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி மிகப்பெரிய அளவுல தவறுகள் நம்ம இந்திய அணியில இருந்ததாலதான் அப்படிப்பட்ட ஒரு மோசமான தோல்வி நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அடைஞ்சிருந்தது. இப்படி இருக்க கடந்த ஒரு வாரமா நம்ம எம்எஸ் தோனி நம்ம இந்திய அணி வீரர்கள் எல்லாருக்குமே தீவிரமா பயிற்சி கொடுத்துக்கிட்டு வராரு. சோ அதுல இருந்து இப்போ முதற்கட்டமா கிட்டத்தட்ட 9 பேட்ஸ்மென்கள் கொண்ட ஒரு அதிரடியான நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாட இப்போ நியூசிலாந்து அணிக்கு எதிராக நம்ம எம்எஸ் தோனி அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இப்போ வெளியாகிருக்கு. சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாட பார்த்தோம்னா ஓபனரா கே எல் ராகுல், இரண்டாவதா துணை கேப்டனான ரோஹித் சர்மா, அடுத்து மூன்றாவது பிளேயரா கேப்டனான விராட் கோலி, அடுத்து நான்காவது வீரரா சூரியகுமார், அப்புறம் அஞ்சாவது பிளேயரா விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட், ஆறாவது பிளேயரா மீண்டும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியனுக்கு கம்பேக் கொடுத்திருக்க ஹர்திக் பாண்டியா, அவர்தான் மீண்டும் விளையாட வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. அப்புறம் ஏழாவது பிளேயரா ரவீந்திர ஜடேஜா, எட்டாவது பிளேயரா முன்னதா புவனேஷ்குமார் அவர் விளையாண்ட இடத்துல இப்போ ஷர்துல் தாகூர், அப்புறம் ஒன்பதாவது பிளேயரா பாத்தீங்கன்னா முன்னதா வருண் சக்கரவர்த்தி அவர் விளையாண்ட இடத்துல மற்றொரு நம்ம தமிழக பிளேயரா இருக்கிற நம்ம ரவிச்சந்திர அஸ்வின், அவர் இந்த ஆட்டத்துல கண்டிப்பா விளையாட இருக்கிறாரு. சோ ஆக மொத்தம் நம்ம இப்ப பார்த்த இந்த 9 பிளேயர்களுமே பாத்தீங்கன்னா நிச்சயமா பேட்டிங் திறமை இருக்கிற ஒரு முக்கியமான நம்ம இந்திய பிளேயர்களா இருக்கிறாங்க. அப்புறம் பத்தாவது பிளேயரா கடந்த ஆட்டத்துல முகமது சமி அவர் அதிக ரன்கள் கொடுத்திருந்தாலும் நிச்சயமா இந்த ஆட்டத்திலும் அவர் விளையாடுவாரு அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு. அப்புறம் கடைசி 11வது பிளேயரா ஜஸ்பிரீத் பும்ரா. சோ ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 9 பேட்ஸ்மென்கள் கொண்ட இந்த பிளேயிங் 11 ஸ்குவாட் தான் வர ஞாயிற்றுக்கிழமை நியூசிலாந்து அணியை எதிர்த்து நம்ம இந்திய அணி விளையாட போற இந்த முக்கியமான ஆட்டத்துல களம் இறங்க போறாங்க அப்படின்னு இப்போ முதற்கட்ட தகவலா இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கு. சோ இப்போ நியூசிலாந்து அணியை வீழ்த்த நம்ம இந்திய அணி பக்கம் இந்த ஸ்குவாட் போதுமான ஒரு ஸ்குவாடா இருக்குமா? இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.